ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஹோம் கார்டன் அண்ட் வந்து பந்தல் போடும் முறையை வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வந்து நம்மளே வந்து ஈஸியாக விளைய வைக்கலாம், அது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பந்தல் முறையில் வந்து என்னென்ன கொடியெலாம் வந்து வளர்ப்பாங்க அப்படி பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா கொடியுமே பார்த்திங்கன்னா பந்தலில் வந்து வளர்க்குறது கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட கொடி மட்டும்தான் பார்த்திங்கன்னா பந்தலில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த பந்தல் வந்து ஒரு தரமாக வந்து அமைக்கிறது எப்படி, இது வந்து ஏன்னா தானே வந்து பந்தலை வந்து அமைக்க முடியாது, ஒரு ப்ராப்பர் செட்டப் வந்து அமைக்கணும். அப்போ தான் வந்து அது செடி வந்து காய் காய்ச்சி அது வந்து செடி வந்து அது லைஃப் லாங் வந்து அது நல்லா பந்தல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த பந்தல் முறை பற்றி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். இந்த பந்தல் முறையில் வந்து என்னென்ன செடிலாம் பார்த்தீங்கன்னா பந்தல் முறையில் வளர்ப்பாங்கண்ணா? நம்ம இங்கிலீஷில் வந்து க்ரீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செடிலாம் வந்து இந்த சின்ன சின்ன கம்பிகள் இந்த மாதிரி விட்டு வளராமல் நின்ன வாக்கில் வளருது, அதெல்லாம் வந்து மண்ணில் போட்டுருவோம் நம்ம. அதை தவிர்த்து கொடி வகைகள் எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். காய்கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய், அப்புறம் கோவக்காய், அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய், சுரக்காய், பரங்கி இதெல்லாமே உங்களுக்கு வந்து பந்தல் வரும். அவரைக்காய் இதெல்லாம் பந்தல் முறையில் வந்துடும். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து போட்டிருக்கீங்கண்ணா? நம்ம போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பாவக்காய் போட்டிருக்கோம். பாவக்காயிலே வந்து மிதிப்பாக்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பெரிய பாகல் இருக்குது. மிதி பாகல் வந்து குட்டி குட்டியாக வருங்க, இல்லை குருவி பாகல்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் பெருசு இருக்கும் அடுத்த அதுலேயே. அப்புறம் நீட்டை பாகல் இருக்கும், இது இந்த மூணு வெரைட்டி இருக்கும். புடலங்காய் அதே மாதிரி பாம்பு புடலன்னு சொல்லுவாங்க, நல்லா நீளமாக வரும், அதுவும் குட்டை புடலில் ரெண்டு போட்டிருக்கோம். பீர்க்கங்காயிலே நெய் பீர்க்கன் போட்டிருக்கு, இப்போ சாதாரண நாட்டு பீர்க்கன் போட்டிருக்கு தனியாக. இந்த பந்தல் முறை செட்டப் எந்த முறையில் நீங்கள் போட்டிருக்கீங்க? இது நம்ம போட்டிருக்கிறது கல் தூண் அமைச்சு போட்டிருக்கோம். இது வந்து தைல மரத்தை கொம்பு வச்சும் பண்ணுவாங்க, மூங்கில் கொம்பு வச்சும் பண்ணுவாங்க, கல் வச்சும் பண்ணுவாங்க. அது நம்ம போட்டிருக்கிறது கல்தூண் பந்தலுது. கல்தூணில் பார்த்திங்கன்னா நம்ம நைலான் ரோப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டே ஒயர்னு சொல்லுவாங்க, அது சீக்கிரம் துரு பிடிக்காமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லைஃப் வரும், அந்த மாதிரி கம்மி யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இது இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக போட்டால் ஈஸியாக தொங்காதுங்களா? அது அந்த அதுக்காக இவ்வளோ டைட்டாக போட்டிருக்கீங்களா? ஆமாம், இது நம்ம பந்தல் அமைக்கிறத பொறுத்து தான் இது. இப்போது இந்த ஸ்டே ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப மேலே அப்படி தாங்கும், அப்படி இருக்கும். அதேமாதிரி இந்த கல்தூண் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உடையாது, டேமேஜ் ஆகாது. ஸோ இது இப்படி இந்த மாதிரி அமைக்கும்போது என்னென்னா உங்களுக்கு இந்த பந்தலோட ஸ்டிஃப்னஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்படி அமைச்சிருக்கோம்னா, நீங்கள் என்ன தான் நம்ம எவ்வளோ ஸ்டிஃபாக அமைச்சாலும் ஒன்ஸ் செடி படர ஆரம்பிச்சிச்சு, காய் விட ஆரம்பிச்சிச்சுன்னா பந்தல் கீழே தொங்க தான் ஆரம்பிக்கும். ஏன்னா காயோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கொடி வகை காய்கள் எல்லாமே நீர்த்தெடுத்து அதிகமாக இருக்கிறது, அதில் வெயிட் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி நம்ம போய் பறிச்சு எடுப்போம், அந்த வெயிட்டெல்லாம் தாங்கணும். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம பந்தல் அமைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறப்போ, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பார்த்திங்களா, ஒவ்வொரு போஸ்ட்டையும் இந்த ஸ்டே ஒயரால் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எங்கேயுமே லிங்க் இல்லாமல் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இருக்க எல்லா போஸ்ட்டையும் இணைச்சிட்டு கடைசியில் மொத்த போஸ்ட்டோட வெயிட்டையும் கொண்டு போய் மண்ணில் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து முளக்குச்சி யூஸ் பண்ணிக்கணும். அந்த முளக்குச்சி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து இந்த பந்தலோட ரெண்டு எண்டுமே அதாவது நாலு சைட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இழுத்து பிடிக்கும். அப்போ என்ன ஒன்றா எந்த பக்கமும் சாய வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வந்து பந்தல் தொங்குற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கூட முளக்குச்சியை வந்து நீங்கள் நாலு நாள் அடிச்சு விட்டீங்கன்னா மண்ணில் இறங்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து டென்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுனா ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு இழுத்து பிடிக்கும். அப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும் உங்களால். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தேன், ஹோம் கார்டன் சொல்லி நிறைய செடியெலாம் போட்டிருக்கீங்க, அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது இப்போ அதை பார்க்கலாமா? நம்ம போய் அண்ணா ஹோம் கார்டன் சொன்னீங்க, இதில் ஸ்பெஷலாக வந்து என்னென்ன செடிகள்லாம் போட்டிருக்கீங்கண்ணா? அது கத்திரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் இதனாலும் வந்து நம்ம வீட்டுக்கு அதிகம் பயன்படுத்துறது. ஒரு வீட்டுக்கு அதிகப்படியான செலவாகிறது இந்த பொருட்கள் தான் செலவாகும். இது இருந்தால் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து காய் போய் நீங்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, எக்ஸப்ட் இந்த வெங்காயம் பூண்டு இது மாதிரி இது மட்டும் வெளியில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மினிமமாக இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுறதுனால நாங்கள் ஹோம் கார்டன் வச்சுருக்கோம். இதை தவிர்த்து நம்ம கொடி பந்தலை வச்சுருக்கனால டோட்டலாக என்டையராக கவர் ஆகிடுது. ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா காய்கறி இதுவும் உங்களுக்கு கவர் ஆகிடும், அதனால் அது ஹோம் கார்டன் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நாட்டு காய்கறி மட்டும், அதாவது நாட்டு தக்காளியில் ஒரு மூணு வெரைட்டி இருக்கும், நாட்டு கத்திரியில் ஒரு நாலு வெரைட்டி இருக்கும், நாட்டு வெண்டையில் ஒரு மூணு வெரைட்டி இருக்கும், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டுருக்கோம். இப்போ தான் நீங்கள் வந்து விளைய வச்சுருக்கீங்களா? இதுக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் வராங்கல்ல, அவங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கிறத பார்த்து அவங்களும் வீட்டில் போய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ வந்து நாட்டு காய்கறிகள் அவங்களும் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்களை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க. வீட்டில் நம்ம இப்படி அமைச்சு கொடுக்கும்போது இதை பார்த்தோம், இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் போல அவங்களுக்கு தோணும். ஐடியா கிடைக்காங்க, ஏன்னா இல்லைனா தண்ணி பாய்க்கணுமா, அதுக்கு வந்து எவ்வளோ வேலை இருக்குமே இப்படி முன்னே யோசிப்பாங்க. ஆனால் இந்த செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக எல்லாமே வடிவமைச்சிருப்போம். ஒன் டைம் பண்ணுறது தான், ஒன்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும். அது தண்ணி மட்டும் நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணுறது வேலை இருக்கும். அப்பப்போ நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு தடவை எரு வச்சா போதும் உங்களுக்கு. ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ், இது குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிட்டு போகலாம் வீட்டில் இருக்கும்போது, அதுக்காக பண்ண வாய்ப்பு தான் இருக்குது. இது இப்போ வந்து சின்ன சின்ன செடிங்களாக இருக்குது, இது வளர்ந்து காய் காய்க்கிறதுக்கு என்ன நாட்டம்? முதல்ல வந்து உங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு ஒரு 45 நாள் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கணும், அதாவது எரு எந்த அளவுக்கு கொடுக்குறோம், நம்ம எப்படி பராமரிக்கிறத பொறுத்து உங்களுக்கு 2 மாதத்துக்கு வந்து காய் காணும்.
ஓம் கார்டனில் மெயினே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். அது வேணா நீங்கள் போடலன்றீங்க, அது ஏன் வெங்காயம் போடலன்னு கேட்குறேன். வெங்காயம் நம்ம கீரை ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கோம், போன வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெங்காயமும் தனியாக வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால தான். ஆனால் தனியாக வீட்டுக்காக பண்ணும்போது கண்டிப்பாக தாராளமாக வெங்காயம் இதிலே போடலாம். இப்போ இந்த மாதிரி பெட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க, இது நடுவில் இன்டர் கிராப்பாக போடலாம். ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு உள்ள கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வெங்காயம் வைக்கலாம். இல்லை ரெண்டு பக்கம் சைடில் வெங்காயம் வைக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு அதுவும் இதே இந்த 45 days கழிச்சு தான் உங்களுக்கு வந்து வெங்காயமும் கைக்கு ஈல்டு வரும் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா போதும், வெங்காயமும் ஈஸியாக எடுத்துக்கலாம். வெங்காயம் எடுக்கலாம், பூண்டு எடுக்கலாம், இஞ்சி போடலாம். இஞ்சிலாம் லாங் டைம் க்ராப் பார்க்கலாம் நமக்கு. தண்ணி செட்டப்லாம் பார்த்தேன், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்க்கறதுக்கு. இது மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ஸோ அது நம்ம இன்னொருத்தவங்க இப்போ வீட்டில் வந்து பண்ண ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அது எப்படி அது கொஞ்சம்? இது வந்து ரெயினோ செட்டப் தான். நம்ம கீரைக்கு தான் யூஸ் பண்ணுறோம், காய்கறிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக காய்கறியை வந்து கமர்ஷியலாக பண்ணுறவங்க இல்லை வந்து அது மட்டும் பயிராக பண்ணுறவங்க வந்து ட்ரிப் இரிகேஷன் தான் போவாங்க. பட் வீட்டுக்கு வந்து இது ஒன்று போதும். இதுக்கிறதுலேயே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தட்னு சொன்னால் இதுதான் சொல்லுவேன் நான். கேஎஸ்என்எம்ல கொடுக்குற ரெயினோஸ் மெத்தட் தான் சொல்லுவாங்க, ஸ்ப்ரே இரிகேஷன் கிட்னு சொல்லுவாங்க. அதை வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணவே தேவையில்லை. பைப்ஸ்லாம் வாங்கி நம்மளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பைப் லைன்ஸ் நம்மளே போட்டுக்கலாம், லேட்டர் போட்டுக்கலாம். இங்கே யாரும் வந்து நம்ம தனியாக ப்ளம்பர்ஸ் யாரும் கூப்பிட தேவையில்லாம். வீட்டில் இருக்க மோட்டர்ஸ்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நான் தண்ணி பாய்ச்சினது? இது உங்களுக்கு எந்த மணல்ங்கிறதுனால நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 நாளுக்கு ஒரு 4 நாளுக்கு ஒரு தண்ணி விடுவோம். இது ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் மண்ணாக இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுத்தீங்கன்னா தண்ணி போதும். அவ்வளோ அது ஒரு ஒரு பெட்டு உங்களுக்கு ஒரு செடிக்கு தேவையான தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஓடிச்சுன்னா போதும் அவ்வளோதான். ஸோ டோட்டல் ஏரியாவுமே வந்து ஒரே ஒரு பட்டன் போட்டிங்கன்னா லேட்டர் தான் பண்ணிட்டா போதும். மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஓடிச்சுன்னா முடிச்சு அவ்வளோதான். இப்போ இது வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு பண்ண தெரியல. இப்போ உங்கள்கிட்ட சரி வந்து கேட்கலாம், இந்த மாதிரி வந்து ஒரு டவுட் கேட்கலான்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால தான் இது போட்டிருக்க முன்னாடி வரவங்க பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, அவங்க வீட்டில் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக போடுறது. இது எல்லாருமே வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். காய்கறியும் சரி கீரையும் சரி வீட்டில் பண்ண முடியும். நாம அதுக்கான ஹெல்ப் கொடுப்போம் நம்ம கண்டிப்பாக. நம்பர் நான் தரேன், கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்பாங்க. இது இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இது மெயின்டெனன்ஸ் என்ன, பூச்சிகள் அது மாதிரினா மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுமா? கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து பூச்சி எங்கே இருந்தாலும் இருக்கும், நல்ல பொருள் எங்கே சாப்பிட்ற பொருள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம என்ன சாப்பிட விரும்புகிறோமோ அதை தான் பூச்சியும் சாப்பிட விரும்பும். அதனால் கண்டிப்பாக பூச்சி வரும். நம்ம எந்த அளவுக்கு செடியை பராமரித்து பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பூச்சிக்கிட்டு வந்து காப்பாற்றலாம். இல்லைன்னா இப்போ வந்து ஒரு பூச்சி வந்து ஒரு செடி வந்து உங்களுக்கு நல்ல அதுக்கு ஊட்டச்சத்தோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இலையை பூச்சி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த இலையை விட்டு போயிட்டே இருக்கும். ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க, அந்த நம்ம அடி உடம்பாக கொடுக்குறோம் பார்த்திங்களா, அது எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு செடி ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போகும். நம்ம அந்த டைமில் பூச்சி பற்றி கால்படவே தேவையில்லை. ஒரு இலையை சாப்பிட்டா சாப்பிட்டு போகணுன்ட்டு இருப்போம், ஒரு காயை சாப்பிட்டா போகணுன்னு போயிடலாம். நம்ம மண்ணில் சத்து இல்லாமல் செடியே வீக்காக இருந்தேன்னா ஒரு பூச்சி ஒரு இலையை வந்து பூச்சி சாப்பிடும்போது அடுத்த விலை விட முடியாமல் செடி சோர்ந்து போய் இறந்து போயிடும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கும் பூச்சி வெரைட்டிகள்லாம் நமக்கு இயற்கையாகவே நிறைய இருக்குது. நம்ம இந்த இஞ்சி பூண்டு கசாயம் இருக்குது, பேசிக்காக வீட்டில் நம்ம செஞ்சுக்க முடிஞ்சது அதுதான். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தான் இதை இடித்து அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் மாட்டு கோமியும் கிடச்சதான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதுவே பூச்சிகளை வந்து மேனேஜ் பண்ணிக்கும் ஓரளவுக்கு. அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசல் தகவல் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, நான் எல்லாேருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீட்டில் எல்லாரும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த இடம் கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா ECR கொட்டிவாரத்துலாம் இது இருக்குது. நம்ம எங்கேயோ வில்லேஜுக்கோ எங்கேயும் போய் எடுக்கல, நம்ம ECR கொட்டிவாரத்தில் இந்த பிளேஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து விசிட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க. இந்த தண்ணி முறையெல்லாம் வந்து எப்படி தண்ணிலாம் பாய்ச்சிறாங்க, நிறைய முறை வந்து இருக்குது. சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக செடிக்கெலாம் போய் தண்ணி வந்து சேரும். ஸோ அதனால் வந்து இவங்க இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அண்ணா நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். இல்லை ஒரு ஆர்கானிக் முறையில் வந்து கீரை தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம், கீரைலாம் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஹோம் கார்டன் வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆகிடும், அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா வந்து அன்லைக் பண்ணுறேங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதை பற்றின ஒரு கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பேசி போடுங்க, இதெல்லாம் எங்கே இருக்குது, எதனா ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்களா, அதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் இங்கே ஈஸியாக சரௌண்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.